நிறைய பேர் பல ஆபத்தான சாகசங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இந்த சாகசத்தை அவங்க விரும்பி பண்ணாலும் அவங்க பண்ணுற ஒரு சிறிய தவறு அவங்க உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்தாக மாறிடும். அப்படி ஒரு உண்மையான நிகழ்வை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்து முடிஞ்சதும் நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை எப்பவுமே வரக்கூடாதுன்னு தான் நினைப்பீங்க. ஆர்வத்தில் பண்ணுற ஒரு விஷயம் என்ன தான் நமக்கு பழக்கமாக இருந்தாலும் அது ஆபத்தாக இருந்தால் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஜான் எட்வர்டோட ரொம்பவே சோகமான கடைசி நிமிடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜான் எட்வர்ட் அவருடைய அப்பா மற்றும் அவருடைய தம்பி ஜோஸ் கூட சேர்ந்து கேவ்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத ஒரு ஹாபியாக வச்சுருக்காரு. சின்ன பசங்களாக இருக்கும்போதே அண்ணன் தம்பி இவங்க ரெண்டு பேருமே அவங்க அப்பா கூட சேர்ந்து இந்த மாதிரி கேவ்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல நிலத்தோட ஆழத்தையும் அதோட இருண்ட அழகையும் ரசிக்க கற்றுக்கிட்டாங்க. இதில் ஈர்க்கப்பட்ட இவங்க இதையே ஒரு ஹாபியாகவும் மாற்றிக்கிறாங்க. அதன்படி அமெரிக்காவில் இருக்கிற நட்டிப்புட்டி அப்படிங்கிற ஒரு கேவில் சரியாக 2009 நவம்பர் 24 அன்னைக்கு ஜான் எட்வர்ட் அவரோட தம்பி ஜோஸ் மற்றும் அவரோட நண்பர்களோடு சேர்ந்து கேவ்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவங்க எல்லோரும் கேவை வந்து சேர்ந்த உடனே ஆளுக்கு ஒரு திசையில் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு வழியாக ஜானும் ஒரு கேவை தேடி அதுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவர் போயிட்டு இருக்கிறது ரொம்பவும் குறுகலான ஒரு பாதை. அந்த ஒரு பாதைக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது நாம் தவறான பாதையில் போயிட்டுருக்கோம்னு. வெளியில் போகலான்னு யோசிக்கும் போது அவரால் திரும்ப முடியலை. ஏன்னா அவர் உடம்பு சைஸுக்கு தான் அந்த ஒரு கேவே இருந்திருக்கு. சரி, உள்ளே போய் திரும்புறதுக்கு வழி ஏதும் இருக்குதான்னு பார்க்குறாரு. ஆனால் போக போக அந்த பாதை ரொம்பவுமே குறுகிட்டு இருந்திருக்கு. அப்போ தான் அவர் தலைக்கு கீழே இன்னொரு கேவ் போகிறத பார்க்குறாரு. சரி, இதுக்குள்ளே போனால் நம்ம வெளியே வந்துடலாம்னு நினச்சிட்டு மறுபடியும் உள்ளே போகிறாரு. ஆனால் இதுதான் அவரோட வாழ்க்கையில் கடைசி போகிற கேவாக இருக்கும்னு அவருக்கு தெரியலை. ஏன்னா அந்த ஒரு கேவில் அவரோட தலை கீழையும் கால் மேலே நோக்கி இருக்கிற மாதிரியும் மாட்டிக்கொள்கிறாரு. நேரம் கடக்க கடக்க ஜானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன இன்னும் ஜான் வரலேன்னு சொல்லிட்டு அவங்களும் குகைக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒருத்தர் போகலான்னு போகிறாரு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரும் மாட்டிக்கொள்கிறாரு. அப்புறமா அவரை பல முயற்சிகள் எடுத்து வெளியே வந்துடுறாரு. அவரோட நண்பர் வெளியே வந்த உடனே ரெஸ்கியூ டீமுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. மீட்பு குழு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நட்டிப்பட்டி கேவுக்கு வராங்க. ரொம்பவும் அனுபவமிக்க ஒரு கேவ் எக்ஸ்ப்ளோரர் தான் அந்த ஒரு கேவுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அவங்க அங்கே போய் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு இவரை மீட்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம்னு. ஏன்னா அவரோட ஷூஸ் மட்டும்தான் வெளியே தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் அவரோட காலில் கயிறை கட்டி இழுக்கலாம்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கேவுங்கிறது ஆழ்துளை கிணறு மாதிரி ஒரே நேராக இருக்காது. அதனால் கயிறை கட்டி இழுக்கிற முயற்சியும் வீண் போகுது. அவரை காப்பாற்றியே ஆகணும்னா ஒரே வழி அவரோட கால்களை உடைச்சி வெளியே இழுக்கிறது மட்டும்தான். ஆனால் அவர் தலைகீழாக மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அப்படி பண்ணால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவார். கடைசியாக 28 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா ஜான் இறந்துட்டதா அதிகாரப்பூர்வமாக தகவல் கொடுக்கப்படுது. அந்த ரெஸ்கியூ டீமில் இருந்து போன பெண்கிட்ட ஜான் கடைசியாக பேசினது என்னோட குழந்தைகளுக்காகவும் என்னோட மனைவிக்காகவும் என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஜான் இறந்துமே அவரோட உடலை மீட்க முடியலை. கடைசியாக அந்த ஒரு கேவ் ஜானை உள்ளே வைத்து சீல் வைத்து மூடப்படுது. ஜானுக்கு நடந்த இந்த ஒரு துயரமான சம்பவம் இந்த உலகத்தில் யாருக்குமே நடக்கக்கூடாது.